ஸ்ரீவைகுண்டம் செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி தனித்தீவு போன்று காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை காணலாம். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு உதவும் வகையில் சிவகாசியில் 20,000 பேருக்கு உணவு தயாரித்து அனுப்பும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்ட மக்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து உதவிகள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிவகாசியில் இருந்து உணவு தயாரித்து அனுப்பி வைக்கப்படுகிறது. சிவகாசி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெறும் உணவு தயாரிக்கும் பணியை மேயர் சங்கீதா இன்பம், துணை மேயர் விக்னேஷ் பிரியா மற்றும் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினர். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களின் பசியை போக்க ஒரே நேரத்தில் 20,000 பேருக்கு உணவு தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதில் ஏராளமான சமையல் கலைஞர்கள் பங்கேற்று உணவு வகைகளை தயாரித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.